हाई फ्रेंड्स वेलकम टू वेनिला किचन इन्नैक्कु नम्म किचन ईसिया क्विका और फाइव मिनट्स सीक्रमा सेय्यकूडिया और टिफन वैरायटी दांगा इन्नैक्कु पार्क्क पोरोम हेल्दियाना अवल उप्मा एप्पडी पण्रदुन्नु दांगा पार्क्क पोरोम वांगा वीडियो कुल्ला पोरलाम वीडियो कुल्ला पोरदुक्कु मुन्नाडी नींग इप्पदा फर्स्ट टाइम नम्म चैनल पाक्करींगना मरक्काम सब्सक्राइब पण्णिट्टु पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानैयुम क्लिक पण्णिरुंगा वांगा वीडियो कुल्ला पोरलाम இந்த அவல் உப்புமா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க அவல் வந்து டிஃபரண்ட் டிஃபரண்டா நமக்கு கிடைக்கும்ங்க ஒரு சில அவல் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அது வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா போதும் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு சில அவல் வந்து நல்லா கெட்டியா இருக்கும் அது வந்து ஒரு 10 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சி வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சிரலாம் இன்னைக்கு நான் எடுத்த அவல் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு அதனால இது வந்து வாஷ் பண்ணிட்டு நான் வந்து எடுத்துக்க போறேன் இந்தமாதிரி ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா தண்ணி இல்லாம வடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிரலாம் இந்த அவல் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு அதனால நான் வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போறேன் இதுவே கெட்டியான அவலா இருந்தா நீங்க தண்ணியோடவே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தறலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு இதலயே சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டா கலர் மாறினதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கறேங்க சின்ன சின்னதா அத வந்து உள்ள சேர்த்துறலாம் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துறலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துருங்க மீடியம் சைஸ்ல சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கறேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் லைட்டா வதங்கி வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா இது போல கலந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சி வடிச்சி எடுத்து வச்சிருந்த அவல உள்ள சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிருங்க பாருங்க 3 நிமிஷம் ஆயிருச்சு நமக்கு நல்லா வெந்து வந்திருச்சு வாசனைக்காக கொஞ்சமா மல்லித்தழை தூவிட்டு இத நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்க போறேன் தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ங்க உங்களுக்கு தேவைப்பட்டா தேங்காய் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிருங்க நான் வந்து சும்மா கொஞ்சமா மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போறேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் தேங்காய் துருவல் எடுத்துக்கறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளவு சூப்பரா உதிரி உதிரியா இருக்குன்னு நமக்கு இப்போ வந்து லாஸ்டா கொஞ்சமா லெமன் சாறு சேர்த்தறலாம் அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது நல்ல புளிப்பு தன்மையா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்ங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க நமக்கு டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆயிருச்சு இதே போல நீங்களும் அவல் உப்புமா உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் செஞ்ச இந்த அவல் உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம வெனிலா கிச்சனுக்கு subscribe பண்ணுங்க